வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காண்கின்றது ஒன்று, காணாத ஒன்று. இந்த காண்கின்றது காரியம் எல்லாம் மனுஷர்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்சஸ் ஆகும், எல்லாமே மாறி போகும். ஆனா காணாத உணர்வுக்கு தெரியுங்களா, உங்கள் மேல் இருக்கிற வாக்கு தத்தங்கள், நீங்கள் இந்த உலகத்துல வெற்றி அடைய முடியாத கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அதன் மூலமா சம்பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்கள் உங்க மேல இருக்கிறது, அது காணாதவைகள். அப்போ காண்கின்றவைகளுக்கு மாற்றங்கள் உண்டு, ஆனா காணாத வாக்கு தத்தங்களுக்கு மாற்றம் கிடையாது. அது உங்கள் மேல் பழிச்சு விடும், அது உங்களுக்கு நிறைவேறிடும். அதனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த வேலைகளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு ஜாப் ரன் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு சபை நடத்தி கொண்டு ஊழியக்காரலாக இருக்கலாம், இல்லை மற்ற ஏதாவது ஒரு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை பிரச்சனைகளாக நினைச்சு தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. இவைகள் சேஞ்சஸ் ஆகும், கண்டிப்பாக மாறும். ஆனால் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகுடு சூட்டப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் நோ சேஞ்ச், அது மாறவே மாறாது. அதை மாறாதுடைய அடையாளம் தான் இப்போ கொஞ்சம் சாம்பிள் மாதிரி நடக்குது பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தேவன் படிப்படியாக ஜெயித்து வரவிக்கிறார், படிப்படியாக மேலே கொண்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சாம்பிள் மாதிரி தான், ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு உதாரணம் மாதிரி கொடுக்குறார், தேவன் அனுப்புறார் உங்களுக்கு. ஆனால் முழுமை வரும்போது பாருங்க, ஒட்டுமொத்த இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, யாரெல்லாம் உங்களை பார்த்து சீப்பாக எண்ணினாங்களோ, குறை பேசினாங்களோ, கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி முன்ன ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் எண்ணி நகையாடினாங்களோ, அத்தனை பேர்களுமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்கள் பொசிஷன் மாறும், உங்களுடைய நிலைகள் மாறும், உங்களுடைய தொழில் டிபார்ட்மெண்ட் வேலைகள், வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட், தொழில், ஊழியர், சபைகள் எல்லாம் வேற லெவலில் மாறும் பாருங்க. அப்படி வேற லெவலில் மாறும்போது எப்படி இருப்பீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.